ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் எவ்ரிதிங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, ஒரு 2 or 3 months முன்னாடி இன்டர்நெட்ல சாக்லேட் பாய் வெர்சஸ் ரக்கட் பாய்ன்னு நிறைய ட்ரெண்டிங்கான வீடியோஸ் போயிட்டு இருந்தது. நிறைய ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் எல்லாம் இந்த டாபிக்ல போயிட்டு இருந்தது. ஜோக்ஸ்லாம் ஒரு பக்கமா இருந்தாலும் ரியலிஸ்டிக்கா சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி பேசிஸ்ல விமனுக்கு ரக்கட் பாய்ஸ் ஏன் அட்ராக்டிவா இருக்காங்கன்ற காரணத்தை தெரிஞ்சுக்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணும் போதும் சில புக்ஸை படிச்சு பார்க்கும் போதும் சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சர்ப்ரைசிங்கா இந்த இன்ஃபர்மேஷனை ஒரு சோஷியல் சயின்டிஸ்டோ சைக்காலஜிஸ்டோ கண்டுபிடிக்கல, கூகுள்ல வேலை செஞ்ச இன்ஜினியர்ஸ் தான் இதை கண்டுபிடிச்சாங்க. ஃபீமேல்ஸோட ஃபேண்டசிஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. கோடிக்கணக்கான கூகுள் சர்ச்சஸ் பாக்குறப்ப வேம்பயர், வேர் உல்ஃப், பில்லியனர், ஒரு பைரட் இல்ல ஒரு சர்ஜனை தான் விமன் அதிகமா சர்ச் பண்றாங்கன்னு தெரிய வந்தது. கேர்ள்ஸ் இந்த மாதிரி தான் சர்ச் பண்றாங்க, அவங்களோட ஃபேண்டசிஸ் இப்படிதான் இருக்குன்னு ஜோர்டன் பீட்டர்சன் ஒரு ஃபேமஸான சைக்காலஜிஸ்டுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தாலும் இது வந்து பியூட்டி அண்ட் தி பீஸ்ட்ல வர மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாரு. சைக்காலஜிக்கலா பார்த்தா கேர்ள்ஸ்க்கு பெர்ஃபெக்டான விஷயங்கள் பிடிக்கலன்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு மேல் பெர்ஃபெக்டா இருந்தா அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த ரோலும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. சோ ப்ரெடிக்டே பண்ண முடியாத மாதிரி அக்ரெசிவா இருக்கிற ஒரு பீஸ்ட தான் இவங்க டேம் பண்ணோம் கண்ட்ரோல் பண்ணோம்னு நினைக்கிறாங்க. இந்த காரணத்தினால தான் அக்ரெசிவா இருக்கிறவங்க கேர்ள்ஸுக்கு அட்ராக்டிவா இருக்காங்கன்னு சொல்றாரு. மேபி இந்த ரீசன்னால தான் பியூட்டி அண்ட் தி பீஸ்ட், வேம்பயர் ஷோஸ் அண்ட் வேர் உல்ஃப் ஷோஸ்லாம் மென்ன விட விமன் தான் அதிகமாக விரும்பி பார்க்கறதா சொல்றாங்க. அதாவது ஒரு பீஸ்ட் இல்லை மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ணி டேம் பண்றது விமனோட ஃபேண்டசியா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த பில்லியன் விக்கெட் தாட்ஸ்ன்ற புக்ல கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மென்னா இதே மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களெல்லாம் நம்மளோட மேஸ்குலினிட்டி பத்தியும் ஃபீமேலோட நேச்சரை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தான் நிறைய புக்ஸ் அண்ட் கண்டென்ட்டோட ரெஃபரன்ஸ் மூலமா இந்த வீடியோவில் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்க்க போறீங்கன்னா ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 1, அண்டர்ஸ்டாண்டிங் ஹைப்பர்காமி. தி ரேஷனல் மேல்ன்ற புக்ல விமனோட மைண்ட் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான மைண்ட்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு ஏஜ்ல ஒரு ஒரு விஷயங்கள் பிடிக்கும்னு சொல்றாங்க. அதாவது டீனேஜ்ல இருக்க கேர்ள்ஸும் காலேஜுக்கு போற கேர்ள்ஸும் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு பீஸ்டோ வாம்பயரோ இந்த மாதிரி ரியல் லைஃப்ல அதுக்கு க்ளோஸா இருக்கிற ஒரு பேட் பாயோட கேரக்டர் இருக்கிறவங்க கிட்ட அதிகமா அட்ராக்ட் ஆவாங்க. ஏன்னா இந்த பேட் பாய்ஸ் வந்து யூஸ்வலா அத்லெட்டிக்காவும் கோமாளித்தனம் பண்ணாலும் கான்ஃபிடென்ட்டாகவும் ஃபிசிக்கலாகவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியறதுனால ஜெனரலாக எக்ஸ்ட்ராவர்ட்ஸாகவும் ஒரு சோஷியல் செட்டிங்கில் பாப்புலராகவும் இருக்கிறதுனால யங் விமன் வந்து இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக் ட்ரைட்ஸுக்கு அதாவது பேட் பாய் ட்ரைட்ஸுக்கு அட்ராக்ட் ஆவாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வயசாகிட்டே வரும்போது, அதாவது ஒரு ஏர்லி 20ஸை ரீச் பண்ணும்போது இல்லை மிட் 20ஸை ரீச் பண்ணும்போது இந்த பேட் பாய் கேரக்டர் வந்து ட்ரஸ்ட்வர்தியாக இருக்க மாட்டான், ஃபேமிலிக்கு வெல்த் அண்ட் ரிசோர்ஸஸை ப்ரொவைட் பண்ணுவானானும் தெரியல, நம்மளோட லுக்ஸ் இல்லை பியூட்டி வேற கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு ஸ்டெபிலிட்டியோட குட் லுக்கிங்காக கொஞ்சம் வெல்த்தோடையும் சொசைட்டியில் ஒரு நல்ல ஸ்டேட்டஸோடையும் இருக்கிற மாதிரி ஒரு மேல் பார்ட்னருக்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே அவங்க லேட் 20ஸை ரீச் பண்ணுறப்ப அவங்க லுக்ஸ் இன்னும் கொஞ்சம் டிமினிஷ் ஆக ஸ்டார்ட் பண்ண உடனே அவரேஜ் லுக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ட்ரஸ்ட் வர்தியாகவும் வெல்த் அதிகமாக இருக்க மென்னுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த புக்கில் சொல்கிற மாதிரி இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா விமன் ஒரு மென்ல ரெண்டு விஷயங்களை பார்ப்பாங்க. அது என்னன்னா குட் ஜீன்ஸ் ஆஸ்பெக்ட், குட் ஃபாதர் ஆஸ்பெக்ட். அதாவது நல்ல லுக்ஸோட ஒரு ஃபேமிலியை பார்த்துக்கிற அளவுக்கு ட்ரஸ்ட் வர்தியான ஒரு வெல்த்தியான பர்சனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏஜ் கம்மியாக இருக்கிறப்பையும் இவங்க பியூட்டி அதிகமாக இருக்கிறப்பையும் குட் ஜீன்ஸ் அண்ட் பேட் பாய் ட்ரைட்ஸுக்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கும் லைஃப்பை பற்றி அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வராததுனால ஹாப்பியாக இருக்கணும், லைஃப்பை ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணும்னு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அட்ராக்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் ஏஜ் ஆக ஆக பியூட்டி பெர்மனன்ட் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா குட் ஃபாதர் ஆஸ்பெக்டோட இருக்கிற ட்ரஸ்ட் வர்தியான அவங்களுக்கு எமோஷனலாக அவைலபிளாக இருக்கிற மாதிரி ரிசோர்ஸஸ் அதாவது வெல்த் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நேச்சுரலாக பார்த்தா அவங்க இந்த மாதிரி பண்ணுறத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே அவங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அதை தான் சூஸ் பண்ணுவாங்க. பெஸ்ட் கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆவரேஜுக்கு செட்டில் ஆவாங்க. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விமன் எடுக்கிற ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம். அவங்க பேபிஸை கேரி பண்ணணும், அந்த பேபிஸை பார்த்துக்கணும், இந்த ப்ராசஸில் அவங்க கொஞ்சம் பியூட்டி
குட்டியை இழக்கணும், இந்த மேன் நம்மளை விட்டுட்டு போயிடுவானான்னு பயந்துகிட்டே இருக்கணும், இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய ரிஸ்க்ஸ் இருக்கு. எவல்யூஷன் படி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும்னு இன்ஸ்டிங்டிவா அவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆகி இருக்கு. ஸோ இதனால தான் நீங்க ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஃபாதரா இல்லாம விட்டுட்டு போயிட்டீங்கன்னா, இல்ல ஃபேமிலிக்கு சாப்பாடு தங்குற இடம் பசங்களுக்கு ஸ்கூலு எஜுகேஷன்னு இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை கூட ப்ரொவைட் பண்ண முடியாம போயிட்டீங்கன்னா, இர்ரெஸ்பான்சிபிளா பேட் ஹேபிட்ஸ் அண்ட் அடிக்ஷன்ஸோட இருந்தீங்கன்னா, இது எல்லாமே ஃபியூச்சர்ல பிரச்சனையை கிரியேட் பண்ணும். ஸோ பிளேம் கேமை பிளே பண்ணிட்டு இருக்காம இப்போ விமனோட சைக்காலஜியை நீங்க புரிஞ்சுக்கிட்டதுனால, ஒரு மேனா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு உங்களோட லைஃபை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோல ஃபர்தரா வரப்போற பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க ஒரு ரேஷனல் மேலா எப்படி உங்களோட லைஃபை நேவிகேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 2, டோன்ட் பி நீடி அண்ட் டெஸ்பரேட். இந்த உலகத்துல டைமண்டுக்கும் கோல்டுக்கும் ஏன் அதிக வேல்யூ இருக்கு, மற்ற மெட்டல்ஸ்க்கும் இல்லை எலிமெண்ட்ஸ்க்கும் ஏன் அந்த அளவுக்கு வேல்யூ இல்லை? ஏன்னா டைமண்டுக்கும் கோல்டுக்கும் டிமாண்ட் அதிகமாக இருக்கு, எல்லாருமே அதை வாங்கணும், எல்லாருமே அதை ஓன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதோட சப்ளை கம்மியாக இருக்கு, அதாவது அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கு. அதனால தான் அது மேலே எல்லாரும் அட்ராக்டடாக இருக்காங்க, எல்லாரும் அதை ஓன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ரிலேஷன்ஷிப்ஸ்னு வரப்ப நீங்கள் உங்களோட லைஃபோட பர்பஸை வேல்யூ பண்ணாமல், உங்களுக்கு இருக்கிற ஒர்க்கெல்லாம் வேல்யூ பண்ணாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு எப்பயுமே உங்கள் பார்ட்னருக்காக அவைலபிளாக இருந்தீங்கன்னா, ஒரு மெசேஜை போட்ட உடனே ரிப்ளை பண்ணுறது, உங்களோட எல்லா வேலையும் விட்டுட்டு அவங்க மேலேயே ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு உங்களோட பார்ட்னரையே உங்களோட உலகமாக மாற்றிட்டீங்கன்னா, அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண மாதிரி நீங்க ஒரு பீஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ணல, நீங்க அவங்கள சுத்தி வர நாய்க்குட்டி மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இங்க உங்களுக்கு சூப்பர் ஹீரோ மாதிரி உங்களை கண்ட்ரோல் பண்ற வேலையே இல்லை, நீங்க எப்பயுமே அவைலபிளா இருக்கிறதுனால நீங்க அவங்களுக்கு ரொம்ப போரிங்கா இருப்பீங்க, ஆவரேஜா தெரியுவீங்க. நான் டைமண்ட் கோல்டு கிடைக்கிறதுலாம் கஷ்டம்னு நினைச்சேன், எனக்கு இது ஈஸியாகி போயிடுச்சேன்ற மாதிரி நீங்க நீடியா இருக்கிறதுனால அவங்களோட வீடியோ கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாத மாதிரி போயிடும். ஸோ இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்பர் 3, பி கான்ஃபிடென்ட் அண்ட் நோ வாட் யூ வாண்ட். பேட் பாய்ஸ் கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கும், முட்டாள்தனமா டிசிஷன் எடுத்தாலும் கான்ஃபிடென்ட்டா எடுப்பாங்க. ஆனா நைஸ் கைஸ் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் டிசிஷன் எடுத்தாலும் டவுட்டோட எடுப்பாங்க, மற்றவங்களோட சஜஷன்ஸ்னால அவங்களோட ஒப்பீனியன்ஸை ஈஸியா மாத்திப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்க ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரிப்புக்கு இந்த லொகேஷனுக்கு போகலான்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறதா கன்சிடர் பண்ணிப்போம். அது உண்மையிலேயே ஒரு நல்ல டிசிஷன் தான், லாஜிக்கலா இப்ப இருக்க கிளைமேட் இல்ல சீசன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க ட்ரிப்புக்கு போகணும்னு நினைச்ச லொகேஷன் தான் எல்லாருக்குமே பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா எல்லாமே டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் வெறும் உங்க கேர்ள் ஃப்ரெண்டோ இல்ல பார்ட்னரோ வந்து அவங்க ஒரு நாள் ஏதோ எமோஷனலா பேடா ஃபீல் பண்றதுனால நான் வரமாட்டேன், இங்க போலான்னு வேற இடத்துக்கு சஜஸ்ட் பண்ணும்போது, லாஜிக்கலா இப்ப இந்த இடத்துக்கு போனா கிளைமேட்டிக் கண்டிஷன் சரியா இருக்காது, நம்மளோட ட்ரிப்பை அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் நீங்க அவங்க சொல்றாங்கன்னு அக்செப்ட் பண்றீங்கன்னா, உங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் டிசிஷன்ஸை மாத்திக்கிறீங்கன்னா, நீங்க என்ன சொன்னாலும் கேட்பீங்கன்ற விஷயம் வந்து உங்க அட்ராக்டிவ்னஸை குறைச்சிரும், உங்க டிசிஷன்ஸை ஈஸியா மாத்திட முடியும்னு உங்களை ஈஸியா மணிப்புலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்க லைஃபோட டிரைவர் சீட்ல நீங்க தான் உட்காரணும்னு புரிஞ்சுக்கோங்க. என்ன டிசிஷன்ஸ் எடுத்தாலும் நீங்க இண்டிபெண்டா எடுக்கிறீங்களான்னு பாருங்க, அதுதான் உங்களை மாஸ்குலைனா மாத்தும். உங்களோட லைஃபோட டிரைவர் சீட்ல நீங்க இருக்கிறதுனால, அதாவது கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கிறதுனால, பிரச்சனை வந்தாலும் உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். நீங்க கிளியரா இருக்கிறதுனால உங்களோட பார்ட்னரும் எந்த டவுட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸும் இல்லாம உங்க கூட அந்த ட்ரிப்ல என்ஜாய் பண்ண முடியும். இல்லனா பார் நீ சொல்லி கேட்டுதான் இங்க வந்தோம் எப்படி இருக்கு பார் அப்படின்னு உங்களுக்குள்ள அன்வான்ட் பிரச்சனை தான் வரும், அந்த ட்ரிப்பை உங்களால நிம்மதியாக என்ஜாயும் பண்ண முடியாது. ஸோ உங்களோட டிசிஷன்ஸை நீங்களே எடுங்க, உங்களுக்கு லைஃப்பில் என்ன வேணுன்றதில் தெளிவாக இருங்க. இந்த குவாலிட்டி வந்து உங்களை அட்ராக்டிவாக மாற்றும், நீங்கள் மாஸ்குலினாக இருக்கிற மாதிரி அவங்கள ஃபீல் பண்ண வைக்கும். பேட் பாய்ஸ் கிட்ட இன்ஸ்டிங்டிவாக இந்த குவாலிட்டி இருக்கிறதுனால தான் அவங்க விமனுக்கு அட்ராக்டிவாக தெரியுறாங்க. அவங்க ஒரு முட்டாளாக இருந்தால் அது வேற விஷயம், அவங்க முட்டாளாக இருந்தாலும் அந்த கான்ஃபிடென்ஸ் தான் அவங்கள அட்ராக்டிவாக மாற்றுது. ஸோ நல்ல டிசிஷனை எடுக்க தேவைப்படுற நாலேஜையும் அந்த நாலேஜோட சேர்த்து கான்ஃபிடென்டா ஒரு நல்ல டிசிஷனை எடுத்துட்டு அந்த டிசிஷன்ல ஸ்டாண்ட் பண்ற கேப்பபிலிட்டியை வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும்ன்றதுல தெளிவா இருங்க, அந்த குவாலிட்டி உங்களை அட்ராக்டிவா மாத்தும். நம்பர் 4, வர்க் ஆன் யுவர் செல்ஃப் டு பிகம் எ ஹை வேல்யூ மேன். இந்த உலகத்துல எவல்யூஷன் படி உலகம் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அனிமல்ஸா இருந்தாலும் சரி, மனுஷங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஜெனரேஷனா ஜெயிச்சு நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு போகணும்னா, கரண்ட் ஜெனரேஷன்ல நமக்கு சர்வைவ் ஆக தெரியணும், நம்மளோட பெஸ்ட் வெர்ஷனா நம்ம இருந்தாதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஒரு ஹெட் ஸ்டார்ட்டோட ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த உலகத்துல இருக்க எல்லா சக்சஸ்ஃபுல் பீப்புளோட பசங்க இந்த விஷயத்தை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என் நேச்சரை அப்சர்வ் பண்ணி பார்த்தா கூட, ஸ்ட்ராங்கா அழகா
நிறைய ரிசோர்ஸஸோட ஒரு லீடர் மாதிரி பிஹேவ் பண்ணுற மேல் அனிமல்ஸ்க்கு மட்டும்தான் அது ஆசைப்பட்ட மாதிரி ஃபீமேல் பார்ட்னர்ஸ் கிடைக்கும். இன்ஃபேக்ட் ஃபீமேல் பார்ட்னர்ஸ் தேவையா இல்லையான்றது அந்த சக்ஸஸ்ஃபுல் மேலோட சாய்ஸாக இருக்கும். ஸோ பிளேம் பண்ணுறதை நிறுத்திட்டு எப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு நம்மளோட ஹெல்த்து, நம்மளோட லுக்ஸு, நம்மளோட வெல்த் அண்ட் ரிசோர்ஸஸ்ஸு, நம்மளோட பர்சனாலிட்டி, நம்மளோட கான்ஃபிடென்ஸு, டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி, அப்புறம் செல்ஃப் டிபெண்ட்டாக எப்போ இண்டிபெண்ட்டாக இருக்க கற்றுக்குறோமோ, அதாவது எப்போ நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஹை வேல்யூ மென்னாக மாறுறோமோ, அப்போ தான் நம்மளோட மேஸ்குலின் நேச்சரை நம்மளே ஃபீல் பண்ணுவோம். அப்போ விமன் அட்ராக்ஷன்லாம் நமக்கு ஒரு மெயின் டாப்பிக்காகவே தெரியாமல் ஜஸ்ட் ஒரு பை ப்ராடக்டாவோ இல்லை அடிஷ்னல் ஆட் ஆன் மாதிரி நமக்கு நம்மளோட லைஃப்பில் நிறைய சாய்ஸஸ் இருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்கள் லைஃப் இல்லை கரியரில் ஒரு பர்பஸை கண்டுபிடிச்சி உங்களோட லைஃபுக்குன்னு ஒரு விஷனை கிரியேட் பண்ணி அதை நோக்கி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி நீடியாக இருந்து ரிப்பல் பண்ண வைக்காம உங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு மற்றவங்களை உங்களோட லைஃப்பில் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா அந்த விஷயத்தை தான் ஒரு ரேஷ்னல் திங்கிங் ஹை வேல்யூ மேல் ஃபாலோ பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து எ பில்லியன் விக்கர் தாட்ஸ், த வே ஆஃப் த சுப்பீரியர் மேன், த ரேஷ்னல் மேல், ஜோர்டன் பீட்டர்சனோட இன்டர்வியூஸ், இந்த மாதிரி நிறைய சோர்ஸஸ்லேருந்து இந்த வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டாப்பிக்கில் இன்னும் அதிக வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபியூச்சரில் இன்னும் நிறைய ரெலவென்ட் புக்ஸ்லேருந்து இதே மாதிரி வீடியோஸை கிரியேட் பண்ணுறோம். இன்கேஸ் இந்த புக்ஸை வாங்கி படித்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த புக்ஸை வாங்கி படித்து பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு கம்யூனிகேஷன் தான் ப்ராப்ளமாக இருக்குன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிளோட சாப்டர் பை சாப்டர் ஆடியோ புக் சம்மரியை கம்ப்ளீட்டாக லிசன் பண்ணி பாருங்கள். ஆப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நம்ம ஆப் போத் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி சிமிலர் டாபிக்ஸில் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸை இங்கே கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.